எல்லோருக்கும் வணக்கம். ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு கோவில் இருந்துச்சான். அந்த கோவிலில் வந்துட்டு ஒரு கடவுள் இருந்தாராம். அந்த கடவுள் சாமி இருந்தாராம், கடவுள் இருந்தாராம். அந்த கடவுளுக்கு வந்து சேவை செய்கிறதுக்கு, பணிபுரியறதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்துட்டு ஒருத்தர் இருந்தாராம். அவர் தான் வந்துட்டு இந்த வேலைகள்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போ என்னாச்சுன்னா, டெய்லி வந்துட்டு இந்த கோவிலுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. கடவுளும் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் இருந்தா, அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு நாள் வந்துட்டு இந்த கூட்டி பெருக்கிறவர் வந்து பார்த்தாராம், என்னடா இது, டெய்லி வந்துட்டு இவர் நின்றுக்கிட்டு எவ்வளோ பேர்த்துக்கு வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு, எதுவுமே செய்யாமல் சும்மா எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருக்காரு, எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை, சரி இவருக்கு ஓய்வு கொடுப்பேன்னு சொல்லிட்டு உடனே கடவுள்கிட்ட போய் சொல்கிறாரு. கடவுளே, இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் ஒரு நான் எப்பவுமே பார்த்துக்கிட்டு நீங்கள் நின்று இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ஒரு நாள் வந்து ஓய்வு எடுங்க, நீங்கள் வந்து ஓய்வு எடுங்க, நான் வந்து உங்கள் வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ கடவுள் சொன்னார், முடியவே முடியாது, இது சாதாரண வேலை இல்லை, இது என்ன காரணத்தை கொண்டோ நீ பேசவே கூட பேசாமே இருக்கணும், வந்து போகிறவங்களை எதுக்கிட்ட பேசாமே இருக்கணும், இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த கூட்டி பெருக்கிற ஒரு இவர் வந்து சொன்னாராம், இல்லை பிரச்சனை இல்லை கடவுளே, இந்த ஒரு நாள் தான், பரவாயில்ல நீங்கள் ஓய்வு எடுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாராம். அப்போ கடவுள் சொன்னால், வேணா ஐயா, இது உனக்கு தெரியாது, இது வந்து நீ பேசாமல் இருக்கும், எது கேட்டாலும் நீ பேசாமலே இருக்கணும், இது சாதாரண மனிதனால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னான். அப்போ ரொம்ப வற்புறுத்தினாராம், நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு நாளாவது நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பாக நான் பேசாமல் இருக்கேன், நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே நான் செய்ய மாட்டேன், நின்று இப்படி செய்யணும் தானே, அவ்வளோதானே, வேறு எதுவும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னாராம். சரி, கடவுளும் ரொம்ப வந்துட்டு ரொம்ப நாள் நம்மளுக்கு வேலை செய்கிறானே, சரி அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ கடவுளாயிரு ஒரு நாள் சொல்லிட்டு கடவுள் ஆகிட்டாராம் அவரும். அப்போ அந்த மறுநாள் வந்து கடவுள் ஆகிட்டாராம். அன்றைக்கின்னு பார்த்து அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கப்பல் வியாபாரி வந்து வராராம். ஒரு கப்பல் வியாபாரி, ஒரு பெரிய பணப்பெட்டியை தூக்கிக்கிட்டு கப்பல் வியாபாரி வந்து வராராம். அவர் வந்து அடுத்தது வந்துட்டு ஒரு கப்பல் வியாபாரத்தை போயிட்டு தொடங்க போகிறாரு, ஒரு கப்பலை வாங்கி அந்த கப்பலில் வந்து பயணிக்க போகிறாரு. உடனே வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு, இந்த இது வந்துட்டு நல்லபடியாக வரணும், இந்த நான் தொடங்க போகிற தொழில் வந்து பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு கடவுள்கிட்ட. அப்புறம் அப்படியே வேண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த பணப்பையை கீழே விட்டுட்டார். விட்டுட்டு மறந்தாப்பில் வந்துட்டு போயிட்டார், அந்த கப்பல்கிட்ட போயிட்டார், கப்பலை வாங்கிறதுக்கு அந்த பயணத்தில் வந்து போயிட்டார். அதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு ஏழை, ரொம்ப பரம ஏழை, அவர் வராரு. அவர் வந்துட்டு கடவுள்கிட்ட கேட்குறாரு, கடவுளே என்னால் வந்துட்டு என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், பிள்ளை குட்டிங்களாம் பட்டினியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, என்ன தான் செய்யறதுன்னு எனக்கும் தெரியல, கடவுளே நான் குடும்பத்தோடு நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன், வேறு வழியே இல்லை, எனக்கு வேறு வழியே இல்லை, நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் கடவுளே, அவன்கிட்ட சொல்லிட்டு போக தான் வந்தேன், கடைசியாக அவன்கிட்ட சொல்லிட்டு போக தான் வந்தேன் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு இப்படி திறக்கிறாரா, முன்னுக்கு பணப்பெட்டி, அந்த கப்பல் வியாபாரி விட்டுட்டு போன பணப்பெட்டி அங்கே வந்து இருக்குது. உடனே வந்துட்டு ஒரே சந்தோஷம், ஆனந்தம், கடவுளே நீ வந்துட்டு என்னோட எனக்கு வந்துட்டு கஷ்டத்தை, என் கஷ்டத்தை வந்து நீக்கிட்ட, எனக்கு வந்துட்டு பணத்தை கொடுத்துட்ட, ரொம்ப சந்தோஷம் கடவுளேன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு அவரும் வந்துட்டு நடந்து போயிட்டாராம். அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒரே சந்தோஷம், அவர் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்காங்க வீட்டில். அப்புறம் அந்த போன கப்பல் வியாபாரி அங்கட பணத்தை காணமேன்னு சொல்லிட்டு உடனே கோயிலுக்கு மறுபடியும் ஓடி வர்றாரு. ஓடி வந்துட்டு பணம் எங்கே இருக்குன்னு தேடுறாரு, பணத்தை காணோம், எங்கடா போச்சு பணம்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரி வந்து கேட்குறாரு, எங்கே இங்கேருந்து வச்சுருந்த பணம், அந்த பணத்தை காணமே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் அந்த பணத்தை பார்க்கவே இல்லையே, பூசாரி சொல்கிறாரு, நான் அந்த பணத்தை பார்க்கவே இல்லையா, நான் இப்போ தான் ஏன் பூஜைலாம் செஞ்சு முடித்தேன், நான் எதுவுமே பார்க்கலையா, உண்மையாலுமே சத்தியமாக சொல்கிறேன், அந்த கடவுள் சாட்சியாக சொல்கிறேன், நான் எதுவுமே பார்க்கலையா அப்படின்னு. உடனே இந்த கப்பல் வியாபாரி வந்துட்டு ரொம்ப ஆத்திரப்பட்டு கடைசியாக அடியோ அடியோன்னு அடிக்கிறாரு பூசாரியை, இந்த மாதிரி நீ தான் திருடியிருப்ப, நீ தான் திருடியிருப்ப அப்படின்னு சொல்லி அவர் போட்டு அடிக்கிறாரு. அடித்து ரொம்ப அடித்து மண்டலம் ரத்த ஊற்றவும் வந்துட்டு கடவுளை ஆகினாரே அந்த வேலை செய்கிறவர், அவருக்கு பொறுக்க முடியல, என்னடா ஜெமனுக்கு புளோ பிரியாணியாக நடக்குது, நான் எப்படி பேசாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டு உடனே அவர் அவதரித்து அவர் வந்து சொல்லிட்டார், இல்லை இந்த மாதிரி தான் நடந்துச்சு, உண்மையாலுமே இப்படி இந்த ஏழையானவர் தான் அவன் பணத்தை தூக்கிட்டு போயிட்டார், பூசாரிக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். உடனே வந்துட்டு பூசாரியை போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு இது போய் அந்த 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 ஏழையை போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. ஏழையை போய் கூட்டிகிட்டு வந்துட்டோன்னே ஏழை அந்த பணத்தை பார்த்தோன்னா, கடவுளே நீ ஏமாத்திட்டிய அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் வியாபாரியும் வந்துட்டு என்ன பண்ணிட்டார், அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கப்பல் வாங்கிட்டு அந்த கப்பலில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே என்னாச்சுன்னா, அந்த ஏழை வந்துட்டு ரொம்ப ஆத்திரமாயிட்டான், இந்த ஏழை வந்து ரொம்ப ஆத்திரமாயிட்டான், கடவுளே நீ உன்னை நம்பி வந்த நீ ஏமாத்திட்டிய அப்படின்னு சொல்லிட்டு நான் தற்கொலை பண்ணிக்கப்போன்னு சொல்லிட்டு போய் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அப்போ இங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அப்புறம் இங்கே என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, பூசாரி வந்துட்டு கடவுள் வந்துட்டு ஏசுறான், கடந்துக்கிட்டு ஏசுறான்,
கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்லியிருந்தேன்னா உனக்கு இவ்வளோ சேவை செஞ்சினேன், கொஞ்சம் முன்னாடி நீ வந்துட்டு சொல்லியிருந்தீன்னா எனக்கு என்னை அடிக்காமே வந்திருப்பான்ல, இவ்வளோ காலமாக நான் உனக்கு இது பண்ணி சேவை செஞ்சு உனக்கு நான் அபிஷேகம் பண்ணி கடைசியாக நீ இவ்வளோ லேட்டாக வந்து சொல்கிறிய, ஆனால் அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீ சொல்லியிருக்கனால அவனும் வந்துட்டு ரொம்ப ஏசுறான் கடவுளை பார்த்து. அந்த கப்பல் வியாபாரி அந்த கப்பலில் ஏறினால அந்த கப்பல் மூழ்கி அவனும் வந்துட்டு இறந்து போயிட்டானான். அப்போ உடனே உண்மையான கடவுள் வந்துட்டு வந்தாரான், மறுபடியும் வந்துட்டு என்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன், அப்போவே உங்ககிட்ட சொன்னேன் தானே பேசாமல் இரு பேசாமல் இருன்னு, இயற்கையின் எதிர்மாறாக நீ எது நடக்கணும்னு நினச்சாலும் அது வந்துட்டு நமக்கு மிகப்பெரிய ஒரு பின்விளைவுகளை வந்து கொண்டு வரும், சில விஷயங்கள் நடக்கிறது வந்துட்டு அது அப்படி தான் நடக்கணும்னு இருக்குது, அதை நீ போயிட்டு எதிர்மாராக மாற்ற நினச்சின்னா அங்கே தான் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீ அந்த கப்பல் நீ பேசாமல் இருந்திருந்தீன்னா நீ பேசாமல் இருந்திருந்தீன்னா அந்த கப்பல் வியாபாரி அந்த கப்பலை வாங்கி அதில் பயணிச்சிருக்க முடியாது, அந்த பணம் இங்கேயே தான் இருந்திருக்கும். அந்த கப்பல் மூழ்கின விஷயத்தை அவன் கேட்டுட்டு அவன் என்ன நினச்சிருப்பான், என் பணம் போனது நல்லது தான், கடவுள் தான் வந்துட்டு காப்பாற்றிட்டாரு, அந்த பணத்தை காணாக்கிட்டாரு, அப்போ தான் நான் அந்த கப்பல் வாங்குவேன், என் உயிர் பழச்சண்டான்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்பட்டிருப்பான், பணத்தை விட்டுருப்பான். அந்த ஏழை அந்த பணம் கிடச்சினால அவன் சந்தோஷமாக இருந்தால் அவன் குடும்பமும் வந்து பொழைச்சிருக்கும். இந்த பூசாரி வந்துட்டு இந்த பணம் அந்த கப்பல் வியாபாரிகிட்டேருந்து அடி வாங்கியிருக்க மாட்டான், ஏன்னா வந்துட்டு அந்த பணம் காணா போனதே கடவுள் கொடுத்த வரோன்னு நினச்சிருப்பான் அந்த கப்பல் வியாபாரி. இவங்க மூணு பேருக்கும் நல்லது நடந்திருக்கும், எப்படி நீ பேசாமல் இருந்துருங்க. அதனால தான் வந்துட்டு நானே இவ்வளோ நாள் வந்துட்டு எதுக்காக அப்படி வச்சுருக்கேன்னா நீங்களும் பேசாமல் இருங்க, நானும் வந்துட்டு பேசாமே தான் இருக்கணும் அப்படின் தான் நானே கை வச்சுருக்கேன். நீ எதுக்கு போய் பேச போய் வந்துட்டு இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து விட்டுருச்சு அப்படின்னு வந்துட்டு கடவுள் சொன்னாராம். இப்படி தான் நம்மளை வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நினைப்போம், கடவுள் வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நிறைவேற்றுற சில விஷயங்கள் வந்துட்டு செய்யலை அப்படின்னு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு சில விஷயங்கள் வந்து நடக்கும் போது வந்துட்டு அது நன்மைக்கே நடக்குது, அதுக்கு உண்டான தீர்வு வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத யோசித்து சிந்தித்து அதில் நடக்கிறது தான் வந்துட்டு ஒரு திறமையான ஒரு விஷயம்னு சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு விஷயம்னு வந்து சொல்லலாம். ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வருதா, ஏதாவது ஒரு வாழ்க்கையில் கஷ்டமான ஒரு இது வரும்போது வந்துட்டு இதுவும் கடந்து போகுன்றது நினச்சிட்டு நம்ம தொடர்ந்து வந்துட்டு நம்ம வாழ்க்கை பயணத்தில் வந்து நம்ம தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும், நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு வழி வந்துட்டு பிறக்கும், கடவுள் வந்துட்டு நம்மளோட வேண்டுதல் வந்துட்டு நிறைவேற்றலை அப்படின்னு மட்டும் என்றைக்கும் நினச்சிருக்கூடாது. சில விஷயம் நம்மளுக்கு நடக்கலைன்னா அதை விட நல்ல விஷயம் நமக்கு நடக்க போகுது, அதுதான் வந்துட்டு அதுக்கு அறிகுறி. அதனால் வந்துட்டு நமக்கு சில விஷயங்கள் கைக்கூடி வரலைன்னா என்றைக்கும் அதை நினச்சா சந்தோஷப்படுங்க, ஏன்னா அதை விட நல்ல விஷயம் வந்துட்டு உனக்கு கைக்கூடி வரும். இயற்கை வந்துட்டு என்றைக்கும் நேர்மையாக நல்ல உழைப்பு போட்டு தர்மத்தின்படி வாழ்கிறவங்களை என்றைக்கும் வந்து அது கைவிடாது. வாழ்க வளமுடன், வாழ்க வளர்க.